அனைவருக்கும் வணக்கம் மகிமாவின் தமிழாற்றுப் படைக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்பொழுது நாம் திருவெம்பாவையின் ஆறாவது பாடலை சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான் வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் சென்ற பாடலில் உறக்கமே கலையாத அந்த தோழியை ஒருவாராக எழுப்பி பின் இன்னொரு தோழி வீட்டிற்கு சென்றால் அவள் அங்கே பொழுது விடிந்ததையும் அறியாமல் ஆழ்ந்த நித்திரை கொண்டிருந்தாள் தங்களிடம் அவள் நேற்று சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தி பார்த்து அவளை எழுப்ப முயல்கின்றனர் தோழி யானே நீ நென்னலை அதாவது நேற்று என்ன சொன்னாயடி நாளைக்கு நானே வந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன் என்று சொன்னாயே அந்த சொல்லை எந்த திசையில் நீ பறக்க விட்டாய் என்று சொல்லம்மா உன் பேச்சையெல்லாம் காற்றுல தான் எழுதணும் இப்போ பார் நன்றாக விடிந்த பின்னும் இன்னும் உனக்கு விடியலையா வானத்தவரும் நிலத்தில் உள்ளோரும் மற்ற உலகத்தவரும் அறிந்து கொள்ள முடியாத நம் சிவபெருமான் மகாதேவன் தானே உவந்து வந்து நம்மை ரட்சித்து ஆட்கொண்டு அருளுகிறான் அப்பேற்பட்ட அருளாளனின் உயர்ந்த கடலணிந்த திருவடியை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே எங்களுக்காக உன் வாய் திறந்து பேச மாட்டாயா அவன் மேல் எழும் பேர் அன்பினால் உன் மேனி கரைந்து உருகாதா ஆனால் இத்தகைய ஒழுக்கமற்ற பாங்கு உனக்கு மட்டுமே வரும் போலிருக்கிறது சரி உன்னை தேடி வந்திருக்கிற எங்களுக்காக வாவது எல்லோருக்கும் தலைவனாயிருக்கிற இறைவனைப் பற்றி புகழ்ந்து பாடு தோழியே பக்தி உள்ள ஒருத்திக்கு இத்தகைய குணம் பொருந்தாதம்மா நீ இதை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார் என்று தோழியர் அனைவரும் அவளுக்கு அறிவுரை கூறுகின்றனர் இப்பதிகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் சொல்லாட்சி ஊனே உருகாய் என்பதாகும் ஊன் உருகுதல் என்பது மிகவும் அசாத்தியமானது இது தூய அன்பின் மிகுதியால் வருவது ஒருவரிடம் நாம் பேரன்பு கொண்டிருந்தால் அவரை நினைத்தாலே நமக்கு உடல் மனம் சிந்தை அனைத்தும் மகிழ்ந்து சிலர் சிலிர்படையும் இந்த ஒரு உன்னத நிலையானது நமக்கும் அவருக்கும் எந்த விதத்திலும் பிரியாமையை ஏற்படுத்தும் ஊன் உருகுதல் என்பது நம் உடல் உருகி ஒருவரிடம் அன்பு செலுத்துவதாகும் இதை நாம் அனுபவபூர்வமாகத்தான் புரிந்து கொள்ள முடியும் இந்த அனுபவத்தை நாம் எளிமையாக புரிந்து கொள்வதானால் ஒரு தந்தைக்கு தன் குழந்தை மேல் வைத்திருக்கும் அன்பை அளவிட முடியுமா அதேபோல் அந்த குழந்தைக்கும் தன் தந்தை மேல் வைத்துள்ள அன்புக்கு அணை முடியுமா சிறிது நேரம் தன் தந்தை காணவில்லை என்றாலும் தன் தந்தையின் அரவணைப்பு இல்லை என்றாலும் அந்த குழந்தை அப்பாவை நினைத்து இதயம் துடிக்கும் தன் உடல் நடுங்கும் அதன் உள்ளம் தன் தந்தையை தேடும் திக்கற்று நிற்பது போல் நின்று கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் தன் அப்பாவின் இரு கரமும் அந்த குழந்தையை அப்படியே அள்ளி எடுத்து அணைக்கும் பொழுது அந்த இடத்தில் சட்டென்று அந்த குழந்தையின் அன்பு குபீரென பெருகி இரண்டு கண்களிலும் கண்ணீராய் பெருகும் பாருங்கள் அங்கே தூய அன்பின் எல்லையற்ற தன்மையை நாம் உணரலாம் இதைத்தான் ஊனே உருகி என்ற சொல்லின் பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் மேலே சொன்ன உதாரணம் யாரோ ஒரு முகம் தெரியாதவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்று தயவு செய்து என்ன வேண்டாம் இந்த கதை நமக்கானது தான் என்று சிந்தித்து பார்த்தால் இந்த ஆன்மாக்கள்தான் அந்த குழந்தை என்பதை நாம் தெளிவாக உணரலாம் எல்லாம் வல்ல சிவபெருமானே இந்த ஆன்மாக்களின் தந்தை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த ஆன்மாக்கள் இறைவனை மனதில் பற்றி சிந்தையில் பற்றி அவன் கருணையை பற்றி மொத்தத்தில் அவனை பற்றி உணர்ந்திருந்தாலும் அவன் திருவடி பற்ற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றன இந்த உலகின் மாயவலையில் சிக்கிக் கொண்டிருப்பதால் ஆனால் அவன் மீது தூய அன்போடு இருப்பதை மட்டும் நாம் விட்டுவிடவே கூடாது ஏனெனில் ஒருநாள் நம் தந்தை சிவபெருமான் தன் இரண்டு கரங்களையும் நீட்டி நம்மை அதாவது இந்த ஆன்மாக்களை அப்படியே அள்ளி அணைத்து கொள்ளும் அந்த நொடியில்தான் நாம் தூய அன்பால் ஊனே உருகி கண்ணீரில் கரைந்து இறைவனோடு கலந்திடும் பேறு பெறுவோம் இதைதான் ஊனே உருகி என்னும் வார்த்தையின் நுட்பத்தை மணிவாசகப் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் நாமும் உணர்ந்து ஓய்வு பெறுவோமாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்